தமிழகத்தின் பல இடங்களில் நேற்று மழை பெய்ததால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. கேரளாவில் தென்மேற்கு பருவமழை தொடங்கியதை அடுத்து மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டியுள்ள தமிழக பகுதிகளில் மழை பெய்தது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி சுற்று வட்டார பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மழை பெய்தது. தேனி நகரில் இடைவிடாது 2 மணி நேரம் கனமழை பெய்தது. அரியலூர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் இரவு நேரத்தில் கனமழை பெய்தது. கடந்த சில வாரங்களாகவே கோடை வெயில் கொளுத்தி வந்த நிலையில் தற்போது பெய்து வரும் மழையால் மக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சென்னை வண்டலூர் உயிரியல் பூங்காவில் கொரோனா தொற்றால் பெண் சிங்கம் ஒன்று உயிரிழந்துள்ளது. வண்டலூர் உயிரியல் பூங்காவில் கொரோனா அறிகுறிகளுடன் தென்பட்ட 11 சிங்கங்களிடமிருந்து மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு ஆய்விற்காக அனுப்பி வைக்கப்பட்டன. இந்நிலையில் அறிகுறிகள் தென்பட்ட பெண் சிங்கம் ஒன்று உயிரிழந்து உள்ளதாக, 9 சிங்கங்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருப்பதாகவும் பூங்கா நிர்வாகம் தெரிவித்துள்ளது. மீண்டும் ஒருமுறை இந்த சிங்கங்களின் மாதிரிகள் ஹைதராபாத் ஆய்வகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் பூங்கா நிர்வாகம் கூறியுள்ளது. தமிழகத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 22,651 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. இதனையடுத்து தமிழகத்தில் இதுவரை கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை 21,95,402 அதிகரித்துள்ளது. 12 வயதுக்கு உட்பட்ட 853 சிறார்கள் ஒரே நாளில் நோய் தொற்றுக்கு ஆளாகியுள்ளனர். சிகிச்சையில் இருந்தவர்களில் 33,646 பேர் குணமடைந்து வீடு திரும்பியுள்ளனர். இதுவரை 19,306 பேர் டிஸ்சார்ஜ் செய்யப்பட்டுள்ளனர். கொரோனாவால் ஒரே நாளில் 463 பேர் உயிரிழந்துள்ளனர். இதனால் தமிழகம் முழுவதும் இதுவரை கொரோனாவால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 26,128 அதிகரித்துள்ளது. மாவட்டங்களை பொறுத்தவரை அதிகபட்சமாக கோவை மாவட்டத்தில் 2,810 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. சென்னையில் 1,971 பேருக்கும், ஈரோடு மாவட்டத்தில் 1,619 பேருக்கும், சேலம் மாவட்டத்தில் 1,187 பேருக்கும், திருப்பூர் மாவட்டத்தில் 1,161 பேருக்கும், தஞ்சை மாவட்டத்தில் 1,004 பேருக்கும் தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. தூத்துக்குடி அரசு மருத்துவமனையில் கருப்பு பூஞ்சை நோய் அறிகுறியுடன் தற்போது 20 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். அறிகுறிகளுடன் அனுமதிக்கப்பட்ட ஒருவர் நேற்று உயிரிழந்தார். மற்றவர்களுக்கு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்த மருத்துவமனை டீன் நேரு, ஏற்கனவே 2 பேருக்கு நோய் உறுதி செய்யப்பட்டு உள்ளதாக தெரிவித்தார். கருப்பு பூஞ்சை நோய் உறுதி செய்யப்பட்டவர்கள் விருப்பத்தின் பேரில் மேல் சிகிச்சைக்காக நெல்லை மதுரைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு வருகின்றனர் எனவும் தெரிவித்தார். தமிழகத்தில் கருப்பு பூஞ்சை நோயால் இதுவரை 749 பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் என சுகாதாரத்துறை செயலாளர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். விழுப்புரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய ராதாகிருஷ்ணன், கொரோனா அறிகுறி வந்தவுடன் மக்கள் மருத்துவமனைகளை அணுக வேண்டும் எனவும், அப்படி உடனடியாக வந்தால் அவர்களை குணப்படுத்துவது எளிது எனவும் தெரிவித்தார். கருப்பு பூஞ்சை பாதிப்பு குறித்து பேசிய அவர், தமிழகத்தில் இதுவரை 37 பேர் உயிரிழந்து உள்ளதாக தெரிவித்துள்ளார். அரௌண்ட் 25 பேர் வந்து இந்த காரணம் நேரடி காரணம் இல்லாவிட்டால் கூட கருப்பு பூஞ்சை இருந்து இறந்திருக்காங்கிற கணக்கீடு வந்து நம்ம வச்சுருக்கோம், அந்த கணக்கீடு. பட் கருப்பு பூஞ்சையை பொறுத்த வரைக்கும் நம்ம மெயினாக இப்போ இன்றைக்கி ஈவினிங் கேசஸ் பார்த்தீங்கன்னா 749 கேஸு, அதில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறது நான் கார்த்தால கேஸை வச்சு நான் 673 சொன்னேன். இப்போ ஈவினிங் அறிக்கை வந்திருக்கு, 749 பேர் கேசஸ் இருக்காங்க. அதில் ட்ரீட்மெண்ட்டில் 679, குணமானவங்க 33 பேர், இறந்தவங்க இது வரைக்கும் கருப்பு பூஞ்சை மற்றும் புற்றுநோயால் 37 பேர். இதில் கோவிட் இருந்து கருப்பு பூஞ்சை வந்தவங்க 615 பேர், கோவிட் இல்லாதவங்க 134. இதுதான் புரிஞ்சுக்கொள்ள வேண்டும். கருப்பு பூஞ்சை எதுவும் கோவிடுக்கு மட்டும் வருதுன்னு நிறைய பேர் நினைக்கிறாங்க. கேரளாவில் கொரோனா நோய் பரவல் கடந்த மே மாத தொடக்கத்தில் தினசரி கொரோனா தொற்று 40,000 கடந்து அச்சுறுத்தியது. இந்நிலையில் கடந்த 5 நாட்களாக 20,000 குறைவான தொற்று பதிவாகி வருகிறது.
அவ்வகையில் கேரளாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 109,520 பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டதில் ஒரே நாளில் மேலும் 16,229 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியானது. 135 பேர் கொரோனா தொற்றால் உயிரிழந்த நிலையில் மொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை 9,510 அதிகரித்துள்ளது. மேலும் தற்போது 174,526 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். திருப்பூர் மாவட்டம் பெருமாநல்லூரில் செயல்பட்டு வந்த சௌமியா மருத்துவமனையில் கொரோனாவுக்காக அனுமதிக்கப்பட்டிருந்த சுப்பிரமணியம் என்பவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இந்த நிலையில் அவருக்கு சிகிச்சை அளித்த வகையில் 19,05,000 ரூபாய் மருத்துவமனை நிர்வாகம் வசூலித்துள்ளது. இது தொடர்பாக புகார் அளிக்கப்பட்ட நிலையில் சுகாதாரத்துறை மற்றும் ஊரக நலப்பணிகள் துறையினர் விசாரணை மேற்கொண்டதில் புகார் உண்மை என நிரூபிக்கப்பட்டது. இதையடுத்து அந்த மருத்துவமனைக்கு அளிக்கப்பட்டிருந்த கொரோனா சிகிச்சைக்கான அனுமதியை மாவட்ட மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணிகள் இயக்குநர் ரத்து செய்து உத்தரவு பிறப்பித்துள்ளார். தருமபுரி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருவண்ணாமலை, திருப்பத்தூர் மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள் கொரோனா தொற்று பாதிப்பால் தினசரி 20 மேற்பட்டோர் உயிரிழந்து வருகின்றனர். இந்நிலையில் சான்றிதழில் கொரோனா பாதிப்பால் இறந்ததாக காரணம் குறிப்பிடாமல் வழங்கப்படுவதாக அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன் தலைமையில் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து புகார் மனு அளித்தனர். மேட்டூரில் குறுவை சாகுபடிக்காக தண்ணீர் திறக்கப்பட உள்ளது. இந்நிலையில் திறக்கப்படும் தண்ணீர் தடையின்றி கடைமடையான நாகை மாவட்டத்திற்கு விரைந்து கிடைக்க அரசு கூடுதல் இயந்திரங்களை பயன்படுத்தி தூர்வாரி தண்ணீர் வரத்தை உறுதி செய்ய வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். குமரி மாவட்டத்தில் இந்த ஆண்டின் முதல் நெல் சாகுபடி பணிகளுக்காக பேச்சுப்பாறை அணையிலிருந்து 850 கன அடி தண்ணீர் திறக்கப்பட்டது. அமைச்சர் மனோ தங்கராஜ் தண்ணீரை திறந்து வைத்தார். இதன் மூலம் மாவட்டம் முழுவதும் 99,000 ஹெக்டேர் நிலங்கள் பாசன வசதி பெறும் என தெரிவிக்கப்படுகிறது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் தற்சமயம் ஊரடங்கு அமலில் இருப்பதால் சுற்றுலா பயணிகள் வரத்து அடியோடு நின்றுள்ளது. இதனால் பலா பழங்களை வாங்க ஆளில்லாத காரணத்தால் பறிக்காமல் அப்படியே மரங்களிலேயே விட்டு வைக்கப்பட்டுள்ளது. ஏராளமான இடங்களில் பலாப்பழங்கள் மரங்களிலேயே அழுகி வருவதால் ஊரடங்கு காரணமாக வருவாயை இழந்து விவசாயிகள் வேதனையில் உள்ளனர். மதுரையில் கடந்த சில தினங்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்திருந்த நிலையில் வெப்பச்சலனம் காரணமாக கனமழை பெய்தது. திருமங்கலம் தாலுகாவிற்குட்பட்ட சொக்கநாதன்பட்டு கிராமத்தில் இடியுடன் கூடிய பெய்த கனமழையால் மரங்கள் விழுந்து மின்கம்பத்தில் சாய்ந்து உடைந்தது. இதனால் அப்பகுதி முழுவதிலும் மின்தடை ஏற்பட்டது. பல மணி நேரமாக மின்சாரம் இல்லாததால் அப்பகுதி மக்கள் மிகுந்த அவதிக்குள்ளாகினர். ஈரோடு மாவட்டம் கோபிசெட்டிப்பாளையம் அடுத்த பெரிய கொடிவேரியைச் சேர்ந்தவர் வெள்ளியங்கிரி. இவருக்கு சாந்தி என்ற மனைவியும் ஸ்ரீமதி என்ற 8 மகள் உள்ளார். ஸ்ரீமதி அரசு நிதி உதவி பெறும் பள்ளியில் 3 படித்து வந்தார். இந்நிலையில் ஸ்ரீமதி வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்த போது அருகே இருந்த தெருவிளக்கு மின்கம்பத்தை தொட்டுள்ளார். அப்போது ஸ்ரீமதி மீது மின்சாரம் பாய்ந்ததில் உடல் கருகியது. பின்னர் ஸ்ரீமதி ஆம்புலன்ஸ் மூலம் சத்தியமங்கலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார். ஆனால் செல்லும் வழியிலேயே ஸ்ரீமதி பரிதாபமாக உயிரிழந்தார். மின்சாரம் தாக்கி குழந்தை உயிரிழந்ததால் அக்கிராமமே சோகத்தில் மூழ்கியது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் பெண்களின் சபரிமலை என்று அழைக்கப்படும் மண்டைக்காடு பகவதியம்மன் கோவிலில் சமீபத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் கருவறை மற்றும் கட்டிட மேற்கூரைகள் எரிந்து சேதமடைந்தது. இதையடுத்து அந்த கோவிலில் புனரமைப்பு பணிகள் தொடங்குவது குறித்து அறநிலையத்துறை அமைச்சர் நேரடியாக பார்வையிட்டு ஆய்வு செய்தார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி மதினா நகரில் வசிக்கும் கூலி தொழிலாளர்கள் ஊரடங்கு காரணமாக வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டு உணவுக்கு சிரமப்பட்டு வருகின்றனர். அவர்களுக்கு பழனி குட்லைன்ஸ் அறக்கட்டளை சார்பில் 120 ஏழை குடும்பங்களுக்கு அரிசி மற்றும் பிரெட், பிஸ்கெட், பால் உள்ளிட்டவைகள் வழங்கப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் இளைஞர்கள் ஒன்றிணைந்து என் பூமி என் கடமை என்ற அமைப்பை உருவாக்கி
ஊரடங்கால் பாதிக்கப்பட்டுள்ள ஏழை எளிய மக்களுக்கு தினமும் மதிய உணவளித்து வருகின்றனர். இவர்களின் இந்த சேவையை காவல்துறையினர் உட்பட அனைவரும் பாராட்டி வருகின்றனர். மேலும் மரம் வளர்ப்பதின் அவசியத்தை வலியுறுத்தி மரக்கன்றுகளை வழங்கி சமூக பணியாற்றி வருகின்றனர். சென்னை அம்பத்தூரை அடுத்த கொரட்டூர் ரயில் நிலைய சாலை பகுதியில் வசித்து வருபவர் ரேணுகா தேவி. கட்டட வேலை செய்து வரும் இவரது கணவர் கொரோனா ஊரடங்கு முன்பு வேலைக்காக கும்பகோணம் சென்றவர் ஊரடங்கு பிறப்பித்ததால் வீடு திரும்ப முடியாமல் சிக்கிக் கொண்டார். இந்த நிலையில் ஊரடங்கால் வாழ்வாதாரம் இழந்து தற்போது தனது மாற்றுத்திறனாளி மகன் மற்றும் அவரது மாமனார் மகளுடன் உணவுக்கு கூட வழியின்றி தவிப்பதாக தெரிவிக்கிறார். மேலும் மாற்றுத்திறனாளி மகனுக்கு அரசு வேலை வழங்கி தங்களது வாழ்வாதாரத்தை மேம்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் நடுத்தருவில் சுகாதாரத்துறை சார்பில் காய்ச்சல் பரிசோதனை மற்றும் தடுப்பூசி போடும் முகாம் ஏற்படுத்தப்பட்டது. இதன் பணிகளை மாவட்ட ஆட்சியர் சந்தீப் நந்தூரி, கலசப்பாக்கம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் ஆய்வு மேற்கொண்டனர். மேலும் வீடு வீடாக சென்று உடல் வெப்பம் மற்றும் ஆக்ஸிஜன் அளவு பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு வருவதை நேரில் பார்வையிட்டனர். இதேபோல் பழங்கோயில் மற்றும் மோட்டூர் ஆகிய ஊராட்சிகளில் நடைபெற்று வரும் சிறப்பு தடுப்பூசி முகாம்களை நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். தேனி மாவட்டம் கானா விளக்கு காவல் நிலையத்தில் தலைமை காவலராக பணியாற்றி வருபவர் மணிகண்டன். இவர் கர்ணன் திரைப்படத்தில் வரும் கண்டா வரச்சொல்லுங்க பாடலின் வீட்டில் ஊரடங்கில் இருங்க அரசு உத்தரவு மதிங்க என்ற கொரோனா விழிப்புணர்வு பாடலை ஏற்றி பின்னணி இசை கலந்து ஆண்டிப்பட்டி நகரின் முக்கிய சந்திப்புகளில் ஒலிபெருக்கி மூலம் பாடலை பாடி மக்களின் கவனத்தை திசை திருப்பி விழிப்புணர்வை ஏற்படுத்தி வருகிறார். இப்பாடல் அனைத்து தரப்பினரையும் கவருவதாக அமைந்துள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தைச் சேர்ந்தவர் விலங்குகள் நல ஆர்வலர் சுடலை. இவர் முழு ஊரடங்கால் பசியால் வாடும் திருநாய்களுக்கு சிக்கன் பிரியாணி கொடுத்து வருகிறார். கடந்த இரண்டு வாரங்களாக இவர் தினமும் சுமார் 6 கிலோ அளவில் சிக்கன் பிரியாணி தயார் செய்து அதனை தனது ஸ்கூட்டரில் எடுத்துக்கொண்டு திருநாய்களுக்கு உணவு கொடுத்து அவற்றின் மீது அக்கறை காட்டுகிறார். மேலும் சில நாட்களில் கோழி இறைச்சி குழம்பு, சாப்பாடு, ஆட்டு எலும்பு இறைச்சி போன்றவற்றை சமைத்து எடுத்து வந்து வழங்குகிறார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அரசு மருத்துவமனைக்கு அதிமுகவைச் சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர் சேவூர் எஸ் ராமச்சந்திரன் 50,000 ரூபாய் மதிப்புள்ள மல்டி பேராமீட்டர் கருவியை தலைமை மருத்துவரிடம் இலவசமாக வழங்கினார். இக்கருவியை கொண்டு நோயாளிகளுக்கு இரத்த கொதிப்பு, ECG போன்றவைகளை கண்டறிய முடியும். மேலும் நோயாளிகளுக்கு இலவசமாக பால், ரொட்டி உள்ளிட்ட உணவுகளை வழங்கினார். திருவள்ளூர் மாவட்டம் மோரை ஊராட்சியில் 6 படுக்கை வசதிகளுடன் கூடிய புதிய அரசு ஆரம்ப சுகாதார நிலையம் 75 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டது. அந்த புதிய கட்டிடத்தை அமைச்சர் சாமு நாசர் திறந்து வைத்தார். பின்னர் முன்களப் பணியாளர்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். விருதுநகர் மாவட்டம் ராஜபாளையம் மாடசாமி கோவில் தெரு உள்ளிட்ட பகுதியைச் சேர்ந்த மகளிர் குழு பெண்கள் மற்றும் கூலி தொழில் செய்யும் பெண்கள் நுண்நிதி நிறுவனங்களிடம் வட்டிக்கு பணம் பெற்றுள்ளனர். தற்போது ஊரடங்கு காரணமாக குறிப்பிட்ட தேதிக்குள் தவணையை கட்ட முடியவில்லை. ஆனால் நிதி நிறுவன ஊழியர்கள் தவணையை வட்டியுடன் கட்ட வேண்டுமென நிர்பந்தித்ததால் அவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அரியலூர் நகரில் உள்ள செந்துறை ரவுண்டானாவில் அகில இந்திய உழைப்பாளர் ஓட்டுநர் நலச்சங்கத்தின் சார்பில் அப்பகுதிக்கு வந்த 250 லாரி ஓட்டுநருக்கு மதிய உணவு வழங்கப்பட்டது. இப்பகுதியில் லாரி ஓட்டுநர்கள் மதிய உணவு கிடைக்காமல் சிரமப்படுவதாக கிடைத்த தகவலை அடுத்து அச்சங்கத்தினர் அவர்களுக்கு உதவும் விதமாக மதிய உணவு, கபசுர குடிநீர், முகக்கவசம், தண்ணீர் பாட்டில்களை வழங்கினர். ராமநாதபுரத்தில் கொரோனா விதிமுறைகள் தொடர்பாக மாவட்ட ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது கேணிக்கரை பகுதியில் உதவிக்கு யாரும் இல்லாமல் ஆதரவே இன்றி இருந்த வயதான பெண்மணியை பார்த்தவுடன் அவரிடம் சென்று விசாரித்துள்ளார். இதையடுத்து மாவட்ட ஆட்சியர் தினேஷ் பொன்ராஜ் ஆலிவர் உடனடியாக வயதான மூதாட்டி பெண்மணியை மீட்டு புத்தேந்தல் கிராமத்தில் உள்ள காப்பகத்தில் அனுமதித்து பராமரித்திட உத்தரவிட்டார்.
விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த மாவட்ட எல்லையான ஞானோதயம் சோதனை சாவடியில் ஆம்னி பேருந்தை காவல்துறையினர் சோதனை செய்ததில் இரண்டு மூட்டைகளில் கஞ்சா இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. வாகனத்தில் இருந்த மூன்று பேரும் தப்பித்து ஓடிய நிலையில் மதுரையை சேர்ந்த ஓட்டுநர் நடராஜன் என்பவரை மட்டும் காவல்துறையினர் விரட்டி பிடித்தனர். பின்னர் 29 பண்டல்களில் இருந்த 65.5 கிலோ கஞ்சா மற்றும் வாகனத்தை பறிமுதல் செய்தனர். இதன் மதிப்பு சுமார் 20 லட்சம் இருக்கும் என காவல்துறை தரப்பில் கூறப்படுகிறது. தமிழ்நாடு எல்பிஜி சிலிண்டர் டெலிவரி மேன்ஸ் தொழிற்சங்கம் சார்பாக 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன் சிலிண்டரை சுமந்தபடி ஆட்சியரிடம் மனு அளித்தனர். அம்மனுவில் கொரோனா காலத்திலும் சிலிண்டர் விநியோகம் செய்யக்கூடிய தங்களையும் முன்கள பணியாளர்களாக அறிவித்து அனைத்து சலுகைகளை வழங்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். தேனி மாவட்டம் பெரியகுளம் தனியார் கல்லூரியில் பணியாற்றும் கன்னியாஸ்திரிகள் இருவர் 4 சக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர். அவர்கள் வாகனம் தேவதானம்பட்டி அருகே விபத்துக்குள்ளானதில் கன்னியாஸ்திரிகள் மற்றும் ஓட்டுநர் ஆகியோர் காயமடைந்தனர். இதையடுத்து அவர்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர். தொடர்ந்து இது தொடர்பாக போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். நாகை மாவட்டம் வேதாரண்யம் அருகே ஆயக்காரன்புலம் மலையான் குத்தகை பகுதியைச் சேர்ந்தவர் பாலசுப்பிரமணியன். அவர் தனது முகநூல் கணக்கில் முன்னாள் தமிழக முதல்வர் கருணாநிதியின் பெயருக்கும் புகழுக்கும் களங்கம் கற்பிக்கும் வகையில் பதிவிட்டதாக தெரிகிறது. இதையடுத்து திமுக தொழில்நுட்ப அணி ஒருங்கிணைப்பாளர் அருள்சேகர் கொடுத்த புகாரின் பேரில் வாய்மேடு காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர். விருதுநகர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அருகே தனியார் பள்ளி மைதானத்தில் 200 நபர்கள் சிகிச்சை பெறும் வகையில் ஆக்சிஜன் வசதியுடன் கொரோனா சிகிச்சை மையம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த சிகிச்சை மையத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சென்னை தலைமை செயலகத்தில் இருந்து காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார். வேலூர் மாவட்டம் கசம் பகுதியில் செயல்பட்டு வரும் அரசு மதுபான கடையில் பின்பக்க சுவற்றை துளையிட்டு உள்ளே புகுந்த அடையாளம் தெரியாத நபர்கள் அங்கிருந்த கண்காணிப்பு கேமராவை காலி அட்டை பெட்டி கொண்டு மூடிவிட்டு 5 லட்சம் மதிப்புள்ள மது பாட்டில்களை கொள்ளையெடுத்து சென்றுள்ளனர். இதுகுறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை தேடி வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி செட்டியப்பனூர் சோதனை சாவடியில் சென்னையிலிருந்து திருப்பத்தூர் நோக்கி வந்த பிக்கப் ஆட்டோவை சோதனை செய்ததில் அத்தியாவசிய பொருட்களான காய்கறிகளை கொண்டு செல்வது போல மேலே முழுவதும் காய்கறி கூடைகளை அடுக்கிவிட்டு பிக்கப் வாகனத்தில் ஒரு டன் ரேஷன் அரிசி கடத்த செல்வது கண்டுபிடிக்கப்பட்டது. ஓட்டுநரை கைது செய்ய முற்படும் போது ஓட்டுநர் தப்பி ஓடியுள்ளார். அவரை போலீசார் தேடி வருகின்றனர். பெரம்பலூர் எல்லைக்குட்பட்ட ஆத்தூர் சாலை ஜமாலிய நகரில் மது விற்கப்படுவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. இதையடுத்து போலீசார் அப்பகுதியில் சோதனை நடத்தினர். அதில் அங்குள்ள ஒரு தேநீர் கடையில் கர்நாடக மாநிலத்திலிருந்து கொண்டுவரப்பட்ட மதுபான பாட்டில்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து கடையின் உரிமையாளரை கைது செய்த போலீசார் அவரிடம் இருந்த மது பாட்டில்களை பறிமுதல் செய்தனர். சேலம் மாவட்டம் மோமலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் கணவரை இழந்த பெண்கள், ஆதரவற்ற சிறுவர்கள் மற்றும் முதியோர்களுக்கு கொரோனா நிவாரணப் பொருட்கள் வழங்கப்பட்டது. தொண்டு நிறுவனங்களின் பங்களிப்புடன் ஓமலூர் போலீசார் பொதுமக்களுக்கு இந்த உதவிகளை வழங்கி வருகின்றனர். திருச்சி மாவட்டம் துறையூர் அடுத்த அம்மாபேட்டை பகுதியைச் சேர்ந்த கட்டிட தொழிலாளி சுரேஷ், இவர் தனது தந்தையின் 3வது மனைவியின் மகளான 14 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார். இதையடுத்து அச்சிறுமியின் தாய் மோகனூர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் சுரேஷை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி நாமக்கல் கிளைச்சிறையில் அடைத்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டை அருகே கொத்தக்கொண்ட பள்ளியைச் சேர்ந்த வெங்கடேஷ் என்பவர் அப்பகுதியைச் சேர்ந்த +2 மாணவிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்துள்ளார். இதையடுத்து அந்த மாணவியின் பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் போக்சோ பிரிவில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு கைது செய்யப்பட்டார். திருவண்ணாமலை மாவட்டம் ஜமுனா மரத்தூர் வனச்சரக அலுவலகத்தில் சிறப்பு கொரோனா தடுப்பூசி முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் வனவர்கள் மற்றும் வனப்பணியாளர்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டது.
புதுக்கோட்டையில் எஸ்டிபிஐ கட்சி சார்பில் ஆம்புலன்ஸ் அர்ப்பணிப்பு மற்றும் முன்களப் பணியாளர்களை கௌரவிக்கும் விழா புதுக்கோட்டை கலிப் பள்ளிவாசல் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் ஆம்புலன்ஸ் சேவை தொடங்கி வைக்கப்பட்டது. இதில் தமிழக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, எஸ்டிபிஐ கட்சியின் தமிழ் மாநில தலைவர் நெல்லை முபாரக் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி உழவர் சந்தை எதிரே மாதிரவேலூர் கிராமத்தைச் சேர்ந்த நெப்போலியன் என்பவருக்கு சொந்தமான ஆம்னி வேனில் பழங்கள் விற்பனை செய்து வருகிறார். இந்நிலையில் பழங்கள் விற்பனை செய்து கொண்டிருந்த போது வாகனத்தில் திடீரென தீப்பிடித்து எரிய தொடங்கியது. இதுகுறித்து தகவல் அறிந்த தீயணைப்பு துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து தீயை அணைத்தனர். அரியலூர் மாவட்டத்தில் கடந்த 10 தினங்களுக்கு முன்னர் தொடங்கப்பட்ட மின் தகன எரிவாயு மேடை பழுதடைந்ததால் 9 உடல்கள் குழி தோண்டி புதைக்கப்பட்ட நிலை ஏற்பட்டது. எனவே சம்பந்தப்பட்ட நிர்வாகம் உடனடியாக மின்தகன இயந்திரத்தை சீரமைத்து இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் கொரோனாவால் உயிரிழப்பவர்களின் எண்ணிக்கையை கட்டுப்படுத்த பாப்புலர் பிரண்ட் ஆப் இந்தியா அமைப்பின் சார்பில் மயிலாடுதுறையில் கொரோனா பேரிடர் மையம் திறக்கப்பட்டது. அந்த மையத்தை மயிலாடுதுறை எம்எல்ஏ ராஜ்குமார் திறந்து வைத்தார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியை அடுத்த கொள்ளிடத்தில் போலீசார் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது சியாளம் பகுதியில் துரை என்பவரின் வீட்டின் பின்புறம் பதுக்கி வைத்திருந்த 270 லிட்டர் எரிசாராயத்தை பறிமுதல் செய்த போலீசார் அதனை பதுக்கி வைத்திருந்த துரையை கைது செய்தனர். இது தொடர்பாக மேலும் ஒருவரை போலீசார் தேடி வருகின்றனர். மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை அருகே சித்தர்காடு லட்சுமி நகரில் வசித்து வருபவர் சுவாமிநாதன். ஓய்வு பெற்ற ரயில்வே டிரைவரான இவர் வெளியூர் சென்ற சமயம் அவரது வீட்டில் புகுந்த திருடர்கள் அங்கிருந்த 17 பவுன் தங்க நகை மற்றும் 4000 ரூபாய் ரொக்கப்பணத்தை திருடி சென்றனர். இதுகுறித்து அதிர்ச்சியடைந்த சுவாமிநாதன் போலீசாரிடம் புகார் செய்தார். புகாரின் பேரில் மயிலாடுதுறை குற்றவியல் போலீசார் சம்பவ இடத்தை பார்வையிட்டு விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா்.